வணக்கம். ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு நந்தி பாபாவின் அருளாசி பெற்ற சித்த ஜோதிடம் தீபாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் பெண் சாபம் வாங்கியிருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, திருமண தடை உருவாக்கிட்டே இருக்கும். அப்படி மீறி நடந்துச்சுன்னா அந்த திருமண பந்தம் சுகமாக இருக்காது. அதை மீறியும் சுகமாக இருக்க அந்த திருமண வாழ்க்கை நல்லபடியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுடைய வளர்ச்சிகளில் வந்து பாதிப்புகள் இருக்கும். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வந்து வாக்குவாதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி நின்று இவங்க ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல வந்து இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதையும் மீறி அவங்களுக்கு வந்து நடக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உடல் வந்து உபாதை ஏற்பட்டு தீராத நோயினால் அவங்க அவதிப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதையும் மீறி ஒரு விஷயம் நடக்குதுன்னு, ஏன்னா இது ஒரு அஞ்சாறு வகைகளில் வந்து நிறைய விஷயங்கள் பாதிப்புகளை கொடுக்கும். அந்த பெண் சாபகமாகப்பட்டது நிறைய விஷயங்களை பாதிப்பு நிலைகளை கொடுக்கும். அம்மா வந்து சரியான ஒரு சூழலில் இருக்க மாட்டாங்க, அக்கா தங்கச்சிங்க ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க, தனக்கு பெண் குழந்தை பிறந்தால் அது ஒரு சூழல் நல்ல சூழல் இருக்காது, வரக்கூடிய மனைவி ஒரு நல்ல, இந்த மாதிரி பெண் சாபம் வாங்கிட்டோம்னா ரொம்ப பெரிய ஒரு அவஸ்தைக்கு உள்ளாகி மிகப்பெரிய துன்பத்துக்கு வந்து ஆளாக நேரிடும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உயிர் பிரியறதுக்கான அதிகமான வாய்ப்புகளும் கூட கடைசி கட்டத்தில் கொடுக்கும். எல்லாமே அவங்க கடந்து வந்துட்டாங்கன்னா இறுதி நிலைக்கான வாய்ப்பு அதை வந்து கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ஒரு வழி இருக்குது. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு இடத்துல வேலை செய்வாங்க, மற்றொருவங்க வந்து வெளிநாடுகளில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நீண்ட பிரிவு எப்பயோ ஒரு முறை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கிரகத்துக்கான வழி வந்து கொஞ்சம் குறையும். இதற்கான தன்மைகள், இதற்கான வழிமுறைகள் இவங்க வந்து கரெக்டாக இவங்க வந்து பரிகார முறைகளை செஞ்சு அதற்கான விஷயத்தை அவங்க தேர்ந்தெடுத்து கரெக்டாக அவங்க வந்து இருந்தால் தான் இந்த உடைய கர்ம வினைகள்லேருந்து அவங்க வந்து வெளிவர முடியும். படிப்படியாக தான் கர்மாவுக்கு வழியை கண்டி ஒரே நாள் முடிவெல்லாம் கிடையாது. அப்போ தான் அவங்களுக்கான வாழ்க்கைக்கு நல்ல வழிகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.